ஹலோ மக்களே, வெல்கம் டு டாக்ஸ். இன்றைய தினத்தில் இடம்பெற்ற இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராட்சி இளையோர் அணிகளுக்கிடையில் இடம்பெற்ற ஆசிய கிண்ண போட்டியிலே இன்றைய தினத்திலே ஐக்கிய அரபு ராட்சி அணியிடம் அடிவாங்கி இருக்கின்ற இலங்கையின் இளையோர் அணி புதிய தேர்வுக்குழுவில் இடம் பிடித்திருக்கின்றவர்கள் ஜாதிராஜ்யத்தோடு இன்றைய தினத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற IPL மினி ஆக்ஷனின் இலங்கை அணி சார்பான இறுதி பிளேயர் லிஸ்ட். இன்னும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் இந்த வீடியோவிலே சந்திப்பதற்கு முன் நீங்கள் இன்னும் பட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லையெனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராட்சி அணிகளின் இளையோர் அணிகள் மோதிக்கொண்ட 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண போட்டியிலே இன்றைய தினத்திலே ஐக்கிய அரபு ராட்சி அணியிடம் இன்றைய தினத்திலே மிக மோசமான தோல்வியொன்றை சந்தித்திருக்கின்றது இலங்கையின் இளையோர் அணி என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலாவதாக தொடுபடுத்த ஆடியிருந்த இலங்கை இளையோர் அணி சார்பாக 219 ஓட்டங்கள் 50 ஓவர்கள் நிறைவிலே குவிக்கப்பட்டிருந்தது. அதிகபட்சமாக தினுற கலுப்பகன இன்றைய தினத்திலே 58 ஓட்டங்களை பெற்றிருந்தார். சார்ஜுன் சண்முகநாதனும் இன்றைய தினத்திலே ஏமாற்றியிருந்தார். அவரினாலும் ஓட்டங்களை குவிக்க முடியாமல் போயிருந்தது. 220 என்கிற இலக்கினை துரத்தியிருந்தது ஐக்கிய அரபு ராட்சி அணி. டேனிஸ் ஜூரி 75 ஓட்டங்களை குவிக்க 224 ஓட்டங்களை 48.2 ஓவர்களிலே கடந்த ஐக்கிய அரபு ராட்சி அணியிடம் இன்றைய தினத்திலே வரலாற்று தோல்வி ஒன்றினை தழுவிக்கொண்டது இலங்கையின் இளையோர் அணி என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிறைய விமர்சனங்கள் இலங்கை கிரிக்கெட் மீது இருக்கிறது. இலங்கை அணியின் மூத்தோர் மிக மோசமான முறையிலே அவர்களுடைய ஆட்டம் அமைந்திருக்கிறது. உலகத்திலே மிக மோசமான தோல்விகள் இதோடு ICC-யின் இடைக்காலத்திலே என பல்வேறுபட்ட விமர்சனங்களை கடந்திருந்தாலும் தற்போதைய காலகட்டத்தில் இலங்கையின் இளையோர் அணியும் இவ்வாறான இளம் அணிகளுடன் மிக மோசமான தோல்விகளை சந்திப்பதானது நிச்சயமாக இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களின் நெஞ்சங்களை சுக்குநூறாக உடைக்கும் செயலாகவும் மாறியிருக்கிறது. இவ்வாறான தோல்விகளில் இருந்து இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களும் நிச்சயமாக மிகுந்த கவலையில் ஆழ்ந்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்த கவலைகள் எல்லாம் இன்னும் சில தினங்களில் காணாமல் போவதற்காக புதியதோர் தேர்வுக்குழுவும் அண்மையிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வுக்குழுவில் இடம் பிடித்திருக்கின்ற வீரர்களாக உப்புல் தரங்க தலைமையில் இந்த தேர்வுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வுக்குழுவிலே உப்புல் தரங்கவோடு டில்ரான் பெரேரா தரங்க பரணிதான அஜந்த மேண்டிஸ் இண்டிகடி சரம் போன்றவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த புதிய தேர்வுக்குழுவின் கீழ் இலங்கை கிரிக்கெட் அணி மீள கட்டமைக்கப்படுமா? மிகச்சிறந்த அணி கட்டமைப்பு ஒன்றினை உருவாக்கும் முயற்சியில் இந்த புதிய தேர்வுக்குழு கை கொடுக்குமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதோடு இன்றைய தினத்திலே இலங்கை கிரிக்கெட் அணி சார்பாக IPL ஆக்ஷன் லிஸ்ட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 பேர் அடங்கிய இறுதி பட்டியல் இன்றைய தினத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலிலே அஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் பானுக ராஜபக்ச போன்றவர்களின் பெயர் உள்ளடக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த 8 பேரின் பெயர் தான் நிச்சயமாக IPL மினி ஆக்ஷனிலே இருக்கும் என எதிர்பார்க்கலாம். அந்த 8 பேர் அடங்கிய விவரமாக வனிந்து ஹசரங்க, குசல் மெண்டிஸ், டில்ஷான் மதுசங்க, சரித் அசலங்க, டசுன் சானக், துஷ்மந்த் சமீரவுடன், லஹிர் குமார போன்றோரும் நுவன் துசாரவிற்கும் இந்த 8 பேர் கொண்ட பட்டியலிலே வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 8 பேர் கொண்ட குழாம் தான் IPL மினி ஆக்ஷன் லிஸ்டிலே இலங்கை அணியினை பிரதிநிதித்துவப்படுத்த போகின்ற லிஸ்டாக அமைகிறது. இந்த 8 பேரில் ஆஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் கடந்த காலங்களிலே IPL கலக்கிய பானுக ராஜபக்ச போன்றவர்கள் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் வனிந்து ஹசரங்கவின் பெயர் செப்டம்பர் 2 இடம் பிடித்திருக்கிறது. வனிந்து ஹசரங்கவோடு ஜெரால்ட் கொய்ட்ஸி, பேட் கமின்ஸ், டேரில் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா மற்றும் கிறிஸ் வோக்ஸ் போன்றவர்கள் இந்த செப்டம்பர் 2 இடம் பிடித்திருக்கிறார்கள். இத்தோடு செப்டம்பர் 4 டில்ஷான் மதுசங்க, மிச்சல் ஸ்டாக், ஜோசி ஹெசில்பூட், லாக்கி ஃபேகுசன் மற்றும் அல்சாரி ஜோசப் போன்றோரின் பெயர்களும் இடம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியல்களில் இருந்து டில்ஷான் மதுசங்க மற்றும் வனிந்து ஹசரங்க போன்றவர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இவர்கள் எந்தெந்த அணியினால் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பது பற்றி உங்களது கருத்தையெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இதோடு நீங்கள் இன்னும் பட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். நன்றி மக்களே.